ஹலோ எவ்ரிவான், இந்த வீடியோவில் ரொம்பவே ஸ்பெஷல்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ ப்ளஸ் டூவாக இருக்கட்டும், டென்த்தாக இருக்கட்டும், நீங்கள் படிக்கும் போது பார்த்துருந்தீங்கன்னா செட்டைன் டாபிக்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட் டாபிக். இந்த டாப்பிக்கு நீங்கள் நல்லா கவனமாக பார்த்துங்க. இதில் வந்து 5 மார்க்ஸ் கேட்கலாம், இத்தனை 5 மார்க் கேட்பாங்க, இத்தனை 2 மார்க்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி சாப்டரை வந்து சொல்லி இந்த சாப்டர் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம கொஷினை மேப் பண்ண முடியுமா நீட் எக்ஸாமினேஷனில், இந்த பர்டிகுலர் டாப்பிக்லேருந்து கொஷின் வரும் அப்படிங்கிறத, அந்த மாதிரியான விஷயத்தை ஒரு அட்டெம்ப்டாக எடுத்து இந்த வீடியோவில் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் ஃபார் நீட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியுமா அப்படிங்கிறத இந்த வீடியோட எண்டில் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் இஸ் அபவுட் மை செல்ஃப், தீபன், குவாலிஃபிகேஷன் PhD அண்ட் 10 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டீச்சிங் வேரியஸ் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் அண்ட் மை விஷன் டு மேக் ஆல் ஆஃப் யூ ஆஸ் எ டாக்டர். ஸோ இதுதான் நம்மளோட விஷன். If you are the first to see our videos, then subscribe, and in the meantime, press the bell button to get more videos. And moreover, we are conducting the online NEET biology course 2020. If you want to join, WhatsApp me, join online NEET 2020 course towards this number 7373055514. But NEET number of questions paapom or particular chapter eduthittu na ungalku examine pannana, it will be ஹெல்ப்ஃபுல், இட் வில் பி ஈஸி. ஸோ நான் என்வரன்மெண்டல் இஷ்யூஸ் அப்படிங்கிற லாஸ்ட்டு சாப்டர், நம்மளோட 38th சாப்டர் அல்லது ப்ளஸ் டூவில் லாஸ்ட் சாப்டர், அதை எடுத்துகிட்டு நான் இங்கே எக்ஸாமின் பண்ணியிருக்கேன். ஹியர் ஹவு மெனி நம்பர் ஆஃப் நீட் கொஷின்ஸ் ஒவ்வொரு வருஷத்துலேயும் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் ப்ரீவியஸாக ஒரு 4 இயர்ஸ் எடுத்துகிட்டு இதில் நான் காமிச்சிருப்பேன். 2016 பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் நம்பர் எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னா 2. 2017 இட் வாஸ் கோஸ் டவுன் 2-1. அண்ட் 18, 19 சப்சிக்வெண்ட்டாக இதில் வெயிட்டேஜ் அதிகமாக கேட்குறாங்க. ஹியர் யூ கேன் சி த 4 நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வாஸ் ஆஸ்க்டு ஃப்ரம் என்வரான்மெண்டல் இஷ்யூஸ். 4 × 4, 16 மார்க்ஸ் யூ கேன் ஸ்கோர் ஃப்ரம் திஸ் சாப்டர் என்வரான்மெண்டல் இஷ்யூஸ். இப்போ நீங்கள் இந்த அனலைசிஸில் அடுத்தது என்ன டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. 16 பார்த்தீங்கன்னா யூ கேன் சி த பயோ மேக்னிஃபிகேஷன், அந்த பயோ மேக்னிஃபிகேஷன்லேருந்து ஒரு கொஷின். டொமஸ்டிக் சீவேஜ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூவன், தட் இஸ் BOD கேல்குலேஷன், பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், அந்த டொமஸ்டிக் சீவேஜ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூவன்ட்டில் தான் அந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ரெண்டு கொஷினுமே கிட்டத்தட்ட பக்கத்து பக்கத்தில் தான் கேட்டிருக்காங்க, ரிலேட்டட் கான்செப்ட். 17 ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிற ஒரே ஒரு கொஷின் மட்டும்தான் கேட்டிருக்காங்க, சிங்கிள் கொஷின். ஸோ இந்த கிராஃப்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கொஷின் தான் 17. அண்ட் இந்த மீன் டைம் 18th என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓசோன் டெப்ளிஷன்லேருந்து ஒரு கொஷின், செகண்ட்ரி ஏர் பொல்யூட்டன்ட்னு அதே ஓசோனை தான் கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் திங், ஓசோன் லேயருக்கான டே என்னன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் புக்ஸில் வந்து சில சமயம் அந்த புக்கில் வந்து ஓசோன் லேயருக்கான டே இருக்காது, பட் யூ ஷுட் கெட் த இன்ஃபர்மேஷன். ஓகேவா, இது வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான் இருந்தாலுமே கேட்டிருக்காங்க. ஸோ 1, 2, 3 கொஷின்ஸ் ஆர் ரிலேட்டட் டு ஓசோன் இந்த இயர் 2018. இன்னொரு கொஷின் என்னென்னா ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்து அதில் எல்லாமே எல்லா கான்செப்டும் ஓரளவுக்கு 2-3 கான்செப்ட் எம்ப்ளாய் ஆகிற மாதிரி, யூட்ரோஃபிகேஷன், டீஃபாரஸ்ட்ரேஷன், வேஸ்ட் டிஸ்போசல். ஸோ இந்த 3 கான்செப்டும் வர மாதிரி மேட்ச் த காலம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி 18. 19 பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட்லேருந்து கேட்டிருக்காங்க, க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட், குளோபல் வார்மிங், தட் இஸ் ஓசோன் ரிலேட்டட் திங், அதுலேருந்தும் ஒரு கேள்வி, ஓசோன் டெப்ளிஷன் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மான்ட்ரியல் ப்ரோட்டோக்கால். ஸோ அதுலேருந்து ஓசோன்லேருந்து ஒரு கொஷின், க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட், குளோபல் வார்மிங். அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் பிளாஸ்டிக் வேஸ்ட், பாலி பிளண்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் ஆர் ஆல் த டாபிக்ஸ் விச் டெல்ட் இன் த 2019. இந்த 2018-19 இதிலெல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணும்போது இப்போ கரண்ட்டாக லாஸ்ட் 2 இயர்ஸில் ஓசோன் டெப்ளிஷனுக்கு அதிகமான, ஓசோனுக்கான அதிகமான கொஷின்ஸ் வர்றதை அப்சர்வ் பண்ண முடியுது. அண்ட் மோர் ஓவர் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட், குளோபல் வார்மிங் அதுலேயும் வந்து அவங்க ரொம்ப கான்சர்னாக இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு டாப்பிக்கும் ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு, அதுலேருந்து அப்சர்வ் பண்ணுறதுலேருந்து தெரியுது. ஏர் பொல்யூஷன் இதெல்லாம் வெவ்வேறு மாதிரி கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் 16, 17. ஆனால் கரண்ட் ட்ரெண்டாக 18, 19 எதை பற்றி கேட்குறாங்கன்னா ஓசோன் டெப்ளிஷனையும் அல்லது க்ரீன் ஹவுஸ் அண்டு குளோபல் எஃபெக்ட், குளோபல் வார்மிங் எஃபெக்ட் அதுலேருந்து கேட்டிருக்காங்க. இப்போ இதை நம்ம வாயால் சொல்லும் போது இதை நீங்கள் இப்போ எக்ஸாமின் பண்ணி சம்மரியாக கொடுத்துருக்கேன், இதை நீங்கள் எக்ஸாக்டாக பார்த்தா தான் நீங்கள் நம்புவீங்க. ஆமாம், ரைட்?
ஸோ அதனால் அந்த இதை அப்படியே நான் ஃபோட்டோ பிரிண்ட் எடுத்திருக்கேன். ஏர் பொல்யூஷன் 2017 கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் பொல்யூஷன் ஒரே ஒரு கேள்வி. ஹியர் யூ கேன் சி நாட் வேலிட் ஃபார் ஏரோசோல்ஸ், 128th கேள்வியாக இதை கேட்டிருக்காங்க. இங்கே வந்து நான் க்வெஸ்சனை வந்து இது பண்ணல, என்ன டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்கிறது மட்டும் அப்சர்வ் பண்ணிக்கங்க. 2018 நம்ம அப்சர்வ் பண்ணும் போது என்ன க்வெஸ்சன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓசோன் டெப்ளிஷனில் இன் ஸ்டாட்டோஸ்பியர் விச் ஆஃப் த ஃபாலோவிங் எலிமெண்ட் ஆக்ட் அஸ் கேட்டலிஸ்ட் இன் டிகிரடேஷன் ஆஃப் ஓசோன். அப்போ குளோரின், குளோரோஃப்ளோரோ கார்பன் இருக்குல்ல அதில், சரி க்வெஸ்டினோட இதை பார்த்தீங்கன்னா தட் வாஸ் ஆஸ்க்டு ஃப்ரம் ஓசோன், ஆம் ரைட். அப்புறம் நெக்ஸ்ட் க்வெஸ்டினே வந்து செகண்டரி பொல்யூட்டன்ட்னு கேட்டிருப்பாங்க. செகண்டரி பொல்யூட்டன்ட் யாருன்னா ஓசோன், O3. ஸோ இதுவும் ரெண்டாவது கேள்வியும் ஓசோன்லேருந்து தான். மூணாவது கேள்வி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஓசோன் டேன்னு September 16, இதுவும் ஓசோன் தான். அப்போ மூணு கேள்வி வந்து 2018 ஓசோனை பற்றியே கேட்டிருக்காங்க. இன்னொரு க்வெஸ்டின் யூட்ரோஃபிகேஷன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒரு க்வெஸ்டின். ஸோ இந்த மாதிரியாக 18 கேட்டிருக்காங்க. 19 நீட் இப்போ 2019 அப்சர்வ் பண்ணோம்னா க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அண்ட் டீஃபாரஸ்ட்ரேஷன்லேருந்து க்வெஸ்டின். ஸோ எது இதெல்லாம் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க, கார்பன் டை ஆக்சைடு அண்ட் மீத்தேன். அண்டு 116 கேள்வி, 117 கேள்வியும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த என்வரான்மெண்டல் இஷ்யூஸ் தான். குளோரோஃப்ளோரோ கார்பன் எமிஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கான இது மான்ட்ரியல் ப்ரோட்டோக்கால். ஸோ ஓசோன் டெப்ளிஷன்லேருந்தே கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்தது நியூக்ளியர் வேஸ்ட்லேருந்து ஒரு க்வெஸ்சன். ஸோ வேஸ்ட்டை வந்து நியூக்ளியர் வேஸ்ட்டை எப்படி டிஸ்போசல் பண்ணுறது அப்படிங்கிறது சம்மந்தமாக, அண்ட் இந்த மீன் டைம் பிளாஸ்டிக் வேஸ்ட் பாலிபிளண்ட் அது சம்மந்தமாக ஒரு க்வெஸ்சன். அப்போ உங்களுக்கு இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் என்னத்தில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு இப்போ அனலைசேஷனுக்கு வந்திருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா, கரண்ட் ட்ரெண்டில் ஓசோன் குளோபல் வார்மிங் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட், இதுலேருந்து கண்டிப்பாக நம்ம ஒரு க்வெஸ்சன் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு ஏரியா வந்து வெரி வெரி ஹாட் டாபிக், க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட், குளோபல் வார்மிங் ஆஸ் வெல் அஸ் ஓசோன் டெப்ளிஷன். ஓசோன் டெப்ளிஷன்லேருந்து கரண்ட்டாக வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் மோர் ஓவர் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அண்ட் குளோபல் வார்மிங்கும் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டான திங். வேஸ்ட் டிஸ்போசலில் எது வேணாலும் கேட்குறாங்க. மெயினாக என்னத்தை நீங்கள் எக்ஸாமின் பண்ணிங்க வர எக்ஸ்பெக்டட் வர இயருக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா பயோ மேக்னிஃபிகேஷன். ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த 17 முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நிறையா தடவை பயோ மேக்னிஃபிகேஷனையும் யூட்ரோஃபிகேஷன் BOD இந்த மூணு கான்செப்டையும் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ BOD பயோ மேக்னிஃபிகேஷன் யூட்ரோஃபிகேஷன் பார்த்துச்சிங்க. வேஸ்ட் டிஸ்போசல் பொறுத்த வரைக்கும் டீஃபாரஸ்ட்ரேஷன் ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன, சிப்கோ மூமெண்ட்டு, மேப்பு, அந்த மாதிரியான மூமெண்ட்ஸை மட்டும் ப்ரோக்ராம்ஸை மட்டும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து நிச்சயமாக நம்ம க்வெஸ்சன்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது வி கேன் எக்ஸ்பெக்ட் 100%. ஏதாவது நிச்சயமாக ஒரு 4 க்வெஸ்சன் கேட்குறாங்கன்னா அதில் 1 or 2 நிச்சயமாக க்ரீன் ஹவுஸ் அண்ட் குளோபல் வார்மிங்கில் வந்துடும். நீங்கள் இந்த BOD பயோ மேக்னிஃபிகேஷன் யூட்ரோஃபிகேஷன் அண்ட் டீஃபாரஸ்ட்ரேஷன் ப்ரோக்ராம்ஸ் அப்சர்வ் பண்ணிட்டிங்கன்னா வி கேன் கெட் 4 க்வெஸ்சன் கேட்குறாங்கன்னா 3 க்வெஸ்சனாவது நம்ம வந்து இது பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ கேன் கெஸ் அண்ட் யூ கேன் ஐடென்டிஃபை த போர்ஷன் ஆர் டாபிக்ஸ் வேர் த பொட்டான்ஷியல் லைஸ் இன். Thank you. See you in next video.